ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே விளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இன்னைக்கு நம்ம கல்கட்டாவில் இருக்கோம். கல்கட்டாவில் நம்ம இன்னைக்கு நாலு முக்கியமான பிளேஸ் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பேலூர் மத். பாருங்க, கார்டன்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் தான் பேலூர் மத். பேலூர் மத் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ராமகிருஷ்ணா மத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது தான் இங்கே பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே வீடியோகிராஃபி உள்ளே அலோடு இல்லை, கார்டன் வரைக்கும் வீடியோகிராஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். சுவாமி விவேகானந்தா அவங்க தான் வந்து இந்த பேலூர் மத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் சுவாமி விவேகானந்தா வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சாவோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பில்டிங் பார்க்கவே. அதுவும் இந்த கார்டன் எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஹூக்லி ரிவரோட வெஸ்ட் பேங்க்ல இருக்கு, அவுரால இருக்கு. 2003 வந்து பேலூர் மத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இன்னாகிரேட் பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் எதுக்காகனா பேலூர் மத் டெம்பிளுக்கு வர பீப்புளுக்காக ஸ்பெஷலா இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க எப்படி இருக்கு, இந்த கார்டன் எல்லாம் வச்சு அழகா இருக்கு. இந்த பில்டிங் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு, உள்ள போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. உள்ள அலோ பண்ணியிருந்தா உள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருக்கலாம். அதுதான் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த பேலூர் மத் வந்து ஹூக்ளி ரிவர் கரையோரமாக தான் இருக்குது. தூரத்தில் பாருங்கள் ரிவர் தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரிவரோட பேங்க்குக்கு தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் ரிவர் தெரியுது லேசாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து ஹூக்ளி ரிவர். கங்கா ரிவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பிரான்ச். இது தூரத்தில் ஒரு ஃபெரி போயிட்டுருக்கு பாருங்கள். கல்கட்டாவில் நிறைய ஃபெரி ரூட்ஸ் இருக்குது. ஹூக்ளி ரிவர் வந்து கல்கட்டாவில் வந்து நிறைய இடத்துக்குள்ளே போயிட்டு வரும். அதனால் வந்து இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க் போகிறதுக்கு வந்து ஃபெரி யூஸ் பண்ணுவாங்க, ரோடு இல்லாத இடத்துல. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு. ஃபுல்லாக இருக்குது தண்ணி. ஆக்சுவலி இது வந்து நார்மலாக எப்பவுமே இந்த லெவல்லே அப்படியே இருக்கும். ஃப்ளட் அப்போ எவ்வளோ தண்ணி வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கல்கட்டாவில் வந்து ஃபெரி வந்து பஸ் மாதிரியே ரொம்ப காமன். நிறைய ஃபெரிஸ் இருக்குது. ஃபெரிக்குன்னு தனி ஸ்டாப்பே இருக்குது. அங்கே பாருங்கள் இன்னொரு போட் ஒன்று தூரத்தில் போகுது. இதே மாதிரி தான் நிறைய போட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது தண்ணி. அப்படியே தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாலாம் போல, மீடியமாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து டெப்த்து நிறைய இருக்கும் போல் தண்ணியில். இங்கே பாருங்கள் தண்ணியில் இலைலாம் நிறைய அங்கங்கே இருக்குது. தூரத்தில் பாருங்கள் ஃபெரி இருக்குது பாருங்கள், அதான் ஃபெரி ஸ்டாண்டு. இதேமாரி நிறைய ஃபெரி ஸ்டாண்ட் வந்து கல்கட்டாவில் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம தக்ஷிணேஸ்வர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் கல்கட்டாவில் எல்லோ டாக்ஸி வந்து ரொம்ப காமனு. அதுவும் அம்பாசிடர் தான் வந்து எல்லோ கலரில் இருக்கும் மெயினாக. நம்ம இப்போ ட்ராமோட ட்ராக்ல தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். கீழே பாருங்க ட்ராம் ட்ராக் இருக்கு. ஆனால் ட்ராம் தான் வரவே இல்லை. நான் போன எல்லா இடத்துலையுமே ட்ராமே பார்க்க முடியல. ட்ராம் ட்ராக்கை தான் பார்க்க முடிஞ்சது. அந்த ட்ராக் மேலே தான் இப்போ எங்கள் கார் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு ரோடுன்னு. ஆக்சுவலி ட்ராமும் வந்து டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கும். பஸ் மாதிரி தான் அதுவும். என்ன ஒன்று ட்ராக்ல போகுது. இங்கே பாருங்க சைடில் இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ தக்ஷிணேஸ்வர் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு காளி டெம்பிள் இருக்குது. அது கல்கட்டாவில் இருக்குது, கல்கட்டா சிட்டியில். அதுவும் ஹூக்ளி ரிவரோட ஒன் ஆஃப் த பிரான்ச் மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுதான் தக்ஷிணேஸ்வர் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. தக்ஷிணேஸ்வர்லேயும் டெம்பிளுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே தான் வச்சுட்டு போனோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. இது வந்து ஆஃபீஸு. இந்த இடத்துல தான் வந்து ஃபோன்லாம் வச்சுட்டு போனோம். டெம்பிள் உள்ளே போகும்போது செக்கிங் இருக்குது. செக்கிங்கில் வந்து ஃபோன் இருந்துச்சுன்னா திருப்பி வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஃபோனை வச்சுட்டு தான் உள்ளே வர முடியும். இந்த டெம்பிளும் வந்து ஹூக்ளி ரிவரோட பேங்க்கில் தான் இருக்குது. என்ன ஒன்று, இது கல்கட்டா சைடில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கோவில் வெளியே தான் இருக்கோம். கோவில் உள்ளே போயிட்டு வெளில வந்தாச்சு. ஃபோன் எடுத்துன்னு இப்போ ரிவருக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். இப்போ நான் கோவிலோட பேக் சைடை நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பில்டிங்குமே கோவில் ரிலேட்டட் பில்டிங் தான், லைக் ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்கன்னு. அண்ட் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் கோவில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ரிவர் தெரியுது. கல்கட்டாவில் நீங்கள் எங்கே போனாலும் ஹூக்ளி ரிவரை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பார்த்துருவீங்க. இங்கே பாருங்கள் ஹூக்ளி ரிவர் வியூ எப்படி இருக்குன்னு.
அங்க பாருங்க தட்சிணேஸ்வர் பிரிட்ஜ் தெரியுது, அந்த பிரிட்ஜ்ல வந்து ட்ரெயின் ட்ராக்கும் இருக்கு, ரோட் ரூட்டும் இருக்கு. அங்க பாருங்க, அதுதான் நான் சொன்ன அந்த தட்சிணேஸ்வர் பிரிட்ஜ், விவேகானந்த சேது அது பேரு. இங்க பாருங்க ட்ரெயின் போகுது பாருங்க, அங்க பிரிட்ஜ்ல செமையா இருக்கு பார்க்கவே. ட்ரெயின் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ட்ரக்கு அந்த மாதிரி வண்டிங்களும் போயிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு. அண்ட் இப்போ வாங்க நான் டெம்பிளோட பேக் சைடு காமிக்கிறேன். அங்கே பாருங்க, அதுதான் டெம்பிளோட பேக் சைடு. அந்த மூணு பேர் நடந்து வராங்களே அதுதான் பேக் சைடு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். பார்க்கறது தான் தட்சிணேஸ்வர் காளி டெம்பிள். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸான காளி டெம்பிள் இங்கே வெஸ்ட் பெங்கால்லையே. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இன்னும் ஒன்று உள்ளே வந்து ஃபோன்ஸ் கேமராஸ் எதுவுமே அலோடு இல்லை. லொக்கேஷன் வந்து செம அழகாக இருக்குது கல்கட்டாவில், அதுவும் வந்து ரிவர் ஒட்டி. அங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம ரிவருக்கு போவோம். ரைட்டு போனால் வந்து படிக்கட்டு இருக்குது ரிவருக்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் பாருங்க. ரிவர் வந்தாச்சு, ஹூக்ளி ரிவர். இது வந்து கல்கட்டா சைடு, அதுதான் தட்சிணேஸ்வர் பிரிட்ஜ். இப்போ ட்ரெயின் போயிடுச்சுல அந்த பிரிட்ஜ், அதுதான் இந்த தட்சிணேஸ்வர் பிரிட்ஜ். கீழே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெரி ஸ்டாண்டுக்கு போகிற வழி. அது வழியாக நடந்து போனீங்கன்னா ஃபெரி ஸ்டாண்டுக்கு போகலாம். அங்கே நடுவில் இருக்கு பாருங்க பிளாக் கலரில், அதுதான் ஃபெரி ஸ்டாண்டு. அங்கே நின்னீங்கன்னா ஃபெரி வரும், அதில் ஏறி நீங்கள் வந்து ஃபெரியில் போகலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு வியூன்னு, நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஆப்போசிட் சைடுல இருக்க பேங்க்ல தான் வந்து பேலூர் மத் இருக்கும், அது வந்து ஔரா சைடு. நம்ம இருக்கிறது கல்கட்டா சைடு. தட்சிணேஸ்வர்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல். அதுவும் வந்து கல்கட்டால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். சிக்னல் போட்டாச்சு, இப்ப நம்ம நெக்ஸ்ட் விக்டோரியா மெமோரியலுக்கு தான் போறோம். இங்க பாருங்க டிராபிக் எவ்வளவு இருக்குன்னு. எல்லா சிட்டிலுமே இப்போ டிராஃபிக் நிறைய ஆயிடுச்சு, வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கனால வந்து டிராஃபிக்கும் நிறைய ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் என்ன ஒன்று, எல்லோரும் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் திரும்பத்து கூட இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்புகிறாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே சில ஊரில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபைனலாக நம்ம வந்து விக்டோரியா மெமோரியலுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் விக்டோரியா மெமோரியல். கல்கட்டாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இது. இந்த விக்டோரியா மெமோரியலை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் தான். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த விக்டோரியா மெமோரியல் பில்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. 1906 1921 நடுவில் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் பார்க்கவே பேலஸ் மாதிரியே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் ஸ்டோன்ஸில் கட்டியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன்ஸ்லாம் வச்சு. இங்கே பாருங்கள் நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு, உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் பில்டிங்கு. அண்ட் நம்ம பார்த்தோம்ல வெளியில், அதுதான் இப்போ நம்ம உள்ளேருந்து பார்க்குறோம். அந்த டூம்லாம் பாருங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து நம்ம பார்த்த செந்தர் டூம் கிடையாது, சைடில் இருக்கிற ஒன் ஆஃப் த டூம் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு பழைய காலத்து டேங்க் ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணது, வீல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்குள்ளே மியூசியமும் தான் இருக்குது, மெமோரியல்னா மெமோரியல் மியூசியம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பில்டிங். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக. டிசைன்லாம் இருக்குது பாருங்கள் டேங்க்கு மேலே. அண்ட் அந்த டேங்கை பற்றிலாம் இங்கே எழுதி வச்சுருக்காங்க, இந்த டேங்க் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லேன்னு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, வீல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கார்டனு, விக்டோரியா மெமோரியலை சுற்றி இந்த மாதிரி தான் கார்டன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் அந்த கார்டனில் வந்து லேக் மாதிரி இருக்குது பாருங்கள். விக்டோரியா மெமோரியல் வந்து பில்ட் பண்ணி நியர்லி 100 இயர்ஸ் ஆக போகுது, ஆனாலும் எப்படி இன்னும் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ கட்டின மாதிரியே அப்படியே தான் இன்னும் இருக்குது. எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்கள், இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது, அது மேலே ஒரு ஸ்டாச்சு கூட இருந்தது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து
விக்டோரியா மெமோரியல் பில்டிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் தான். கீழே பாருங்கள் கிராவல் ஸ்டோன் மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக இங்கே வச்சது தான் கார்டனுக்காக. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஒரு ஃபாரின் டைப் பில்டிங் மாதிரி இருக்குது. அது வந்து பிரிட்டிஷ் கட்டினதுனால வந்து அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் லேக் மாதிரி இருக்குது, அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔரா ஸ்டேஷன். பாருங்க எவ்வளோ பிஸியா இருக்குன்னு. இப்போ டைம் வந்து நைட் ஆகுது, ஆனாலும் வந்து செம்ம பிஸியா இருக்கு. அங்க பாருங்க போலீஸ்லாம் இருக்காங்க. இது வந்து சப்வே, இது நிறைய இடம் இருக்குது இங்கே போகிறதுக்கு. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். கொஞ்சம் கல்கட்டா சிட்டியில் இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஔராவும் ஒன்று தான். ஔரா வந்து ஒரு டெர்மினஸ், இது இதுக்கு மேலே ட்ராக் கிடையாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சியல்டா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில ட்ரெயின் வந்து சியல்டாலேருந்து கிளம்பும், சில ட்ரெயின் வந்து ஔராலேருந்து கிளம்பும். சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயின் எல்லாம் ஔராக்கு வரும், லைக் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் ஔராக்கு வரும். இங்கே பாருங்க சப்வே முடிகிற இடம் இது. பாருங்க இதுதான் ஔரா ஸ்டேஷனு. அந்த லைன் தாண்டின பிறகு டிக்கெட்டிங் ஏரியா, அதனால் தான் நான் இங்கேருந்தே எடுக்கிறேன். பாருங்க எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷனு. பாருங்க எப்பயுமே எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.